இதற்கிடையே மனைவி மாதவா நடத்தையில் குடியரசு மனைவிக்கு சந்தேகம் கொண்டுள்ளார் மேலும் குடியரசு மணிக்கு மது குடிக்கும் பழக்கம் இருந்ததால் அடிக்கடி மது குடித்துவிட்டு இது தொடர்பாக அவரது மனைவியிடம் தகராறும் செய்து வந்துள்ளார் அவ்வப்போது இரு வீட்டு குடும்பத்தினரும் தலையிட்டு சமாதானம் செய்து வந்தனர் இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் இரவு வேலை முடித்து மாதவா வீடு திரும்பிய போது அளவுக்கு அதிகமாக மது குடித்துவிட்டு இருந்த குடியரசு மணி வழக்கம் போல தகராறும் செய்துள்ளார் அங்கு வீட்டின் மாடியில் வாடகைக்கு குடியிருந்தவர்கள் தலையிட்டு குடியரசு மணியை சமாதானப்படுத்தியும் கேட்காமல் மனைவி மற்றும் மகனிடம் தகராறு செய்துள்ளார் இதையடுத்து மாதவா தனது மகனுடன் பக்கத்து தெருவில் உள்ள தாய் வீட்டிற்கு சென்று விட்டார் இதையடுத்து இரவு பதினோரு மணியளவில் குடியரசு மணி வீட்டின் மின் விசிறிலேயே துப்பட்டாவால் தூக்கு போட்டு தொங்குவதாக பக்கத்து வீட்டார் செல்போன் மூலம் மாதவாவுக்கு தகவல் தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து மாதவா பதவி எடுத்துக் கொண்டு வீட்டுக்கு வந்துள்ளார் பின்னர் அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் கணவரை தூக்கிலிருந்து மீட்டு கதிர்காமம் மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிக்கும் கொண்டு சென்றனர் அங்கு பரிசோதித்த டாக்டர்கள் மூலம் வழியிலேயே குடியரசு மணி இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இது குறித்து புகாரின் பேரில் கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள்